பார்வை விடாததன் காரணமாக இந்த கேள்வி எழுந்திருக்கிறது. அடிப்படை தேவைகள் என்பது கிட்டத்தட்ட 100% செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் தொகை எண்ணிக்கைக்கு ஏற்ற வகையில் திருத்தி அமைக்கப்படும் என்கிற வார்த்தையும் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் என்பதை நீங்கள் நினைவில். எங்கே தீங்கு ஏற்பட்டாலும் குரல் கொடுத்த ஒரு மிகப்பெரிய தலைவராக திகழ்ந்தார் பொருள் அம்மா. எங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக வரும் இருக்கும். இதில் கமலஹாசனை எந்த இடத்திலும் நாங்கள் வைத்து பார்க்க முடியாது. ஒவ்வொரு வகையிலும் நம்முடைய ஒவ்வொரு தனி நபரையும் உயர்த்தி பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட ஆசை. சசிகலா அவர்கள் சொல்லியிருக்காங்க, எல்லாரும் வந்து அம்மாவின் உண்மை தொண்டர்கள் ஓரணியாக இருந்து நம்மளுக்கு பொது எதிரியான திமுகவை வந்து நம்ம வீழ்த்த வேண்டும், நம்ம இதே ஆட்சி தொடர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக அவர் தொடங்கிய இந்த நாள் முதல் நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இயக்கத்தில் பயணித்தேன். இப்போ வந்து தேர்தல் காலம் ரொம்ப சுருந்துருச்சு, ரொம்ப பிஸியா இருக்கீங்க. இதே வந்து நீங்க முதல்ல கடந்த சட்டமன்ற தேர்தல் வந்து தனி தனித்து முன்னே நீங்க வந்து கணக்கு கட்டிங்க, அந்த வெற்றியும் பெற்றீங்க. இப்ப எதற்காக அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையை ஏற்று எங்களுடைய முதலமைச்சரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்கிற ஒத்த கருத்துடைய கொள்கைகளுடைய கட்சிகள் ஒன்றிணைந்து தேர்தலை சந்திப்பது என்பது வழக்கம். இது வெற்றி கூட்டணி அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஓகே, நீங்க இப்போ வந்து பிரச்சாரத்துக்கெல்லாம் இப்போ வந்து போயிருக்கீங்க, ஸோ உங்களுக்கு அந்த வரவேற்புலாம் எப்படி இருக்கு? நான் வந்து அரசியலில் 49 ஆண்டுகளை கடந்து வந்திருக்கிறேன். 49 ஆண்டு காலமாக மக்களோடு இருந்தரை கலந்து அவர்களுடைய நல்லவை கெட்டவை அனைத்தும் கொண்டிருந்தேன். முடிந்தவரை அவர்களோடு நாங்கள் ஒரே குடும்பமாக பயந்தோம். அதனால் எங்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெளிநாட்டுக்கு போய் முதலீட்டாளர்களை சந்தித்தது, கொரோனா காலத்தில் முதலீட்டாளர்களை ஈர்த்தது. ஆக கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி முதலீடு தமிழக அரசு ஈர்த்திருக்கிறது. இது பெரும்பகுதி பங்குகள் முதலீடுகள் வந்துவிட்டது, தொடங்கிவிட்டோம், பயனையும் அடைந்து கொண்டிருக்கிறோம். எஞ்சியவை முன்னேற்றத்தில் ஓகே. இது வந்து கடலோர பகுதி அப்படின்றதுனால நீண்ட நாள் கோரிக்கைகள் வந்து மீனவ சமுதாயம் வந்து கொடுத்துருக்காங்க. கடல் நீர் வந்து உட்புகுது அப்படின்றதுனால அது தூண்டில் வளைவுகள் அமைச்சு கொடுக்கணுங்கிறது அவங்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கைகள். அது எப்போ சார் அமைச்சு கொடுப்பீங்க, இல்லை இது வரைக்கும் அமைச்சு கொடுத்துருக்கீங்களா? இல்லை நீங்கள் வந்து எங்கள் மாவட்டத்தினுடைய கடல் எல்லை பகுதிகளை கடலோர பகுதிகளை பார்வையிடாததன் காரணமாக இந்த கேள்வி எழுந்திருக்கிறது. எங்களுடைய கடற்கரை மாவட்டம் என்பது 150 கிலோமீட்டர் தொலைவை கொண்டது. எங்களுடைய நாகப்பட்டினம் மாவட்டம் பழைய மாவட்டம் முழுவதும் மயிலாடுதுறை இணைந்தது. இதில் மீனவர் மக்களுடைய ஒட்டுமொத்த வேண்டுகோளாக இருந்த அத்தனை துறைமுகங்களுக்கும் சிறு மீன்பிடி துறைமுகங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சில சில கோரிக்கைகள் இருக்கிறது, அதையும் வண்டியருக்கு வந்து இப்போ 10% 5% வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருக்கீங்க, 10.5% கொடுத்துருக்கீங்க. கிட்டத்தட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு 108 சமூகத்தினர் இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு அந்த 10.5% கொடுத்துட்டீங்க அப்படின்னா மொத்தமே 69% தான், 50% மேலே போயிடுச்சுன்னா டிஃபால்ட் ஆகிடும் இல்லையா?
மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. முழுவதுமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்து முடிந்ததற்கு பின்னர் அவரவர்களுடைய மக்கள் தொகை எண்ணிக்கைக்கு ஏற்ற வகையில் திருத்தி அமைக்கப்படும் என்கிற வார்த்தையும் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் என்பதை நீங்கள் நினைவில் குற்றச்சாட்டுகிறார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா இருவருமே வறுமை கோட்டுக்கும் கீழே இருக்கிற மக்கள் என்பதை கண்டறிந்து அந்த வறுமை கோட்டுக்கும் கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை உயர்த்தி பார்க்க வேண்டும். சமூகத்தில் பொருளாதாரத்தில் சமநிலை எல்லோரும் பெற வேண்டும், எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்ற லட்சிய நோக்கத்தின் இலக்கு தான் இந்த உதவி. அம்மா அவர்கள் அப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் தான் வந்து நடிகர்கள் வந்து சாதிச்சு காட்டியிருக்காங்க. இப்ப கமலஹாசன் அவர்கள் வர்றாங்களே, அவங்களுக்கு எப்படி அந்த தேர்தலில் உங்களுடைய பார்வை? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவருடைய அக வாழ்க்கை, புற வாழ்க்கை ஓட்டப்பட்டது பாடல். அவர் அள்ளி கொடுத்த ஈகை குணம் மக்களுடைய இதயத்திலே அவர் நீங்காத இடத்தை பதிச்சிருந்தார். அவர் திரையுலகத்தில் திரைப்படங்களில் அவர் முன்வைத்த கருத்துக்கள், பாடல்கள் இவையெல்லாம் மனிதனுடைய இரத்த நாடங்களோடு கலந்துவிட்டது. இது இந்த தலைமுறைக்கு மட்டுமல்ல, தமிழினத்தின் எந்த தலைமுறைக்கும் எடுத்துச் சொல்லக்கூடியதான. அதே போல இதை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் விட ஒரு படி மேலே போய் தமிழ்நாட்டு மக்களுடைய ஏகோபித்த அன்பை பெற்றிருக்கிறார். அவருடைய துணிவான நடவடிக்கை, அவருடைய வேகமான விவேகமான நடவடிக்கைகள், அவர் தமிழ் சமுதாயத்தை, தமிழகத்து மக்களை மட்டுமல்ல, இந்திய துறையினத்துடைய மக்களை மட்டுமல்ல, உலக சமூகத்தில் எங்கே தீங்கு ஏற்பட்டாலும் பொருள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய தலைவராக திகழ்ந்தார் புரட்சித் தலைவர் அம்மா. அப்படிப்பட்ட வரிசையில் அந்த இருவரும் தலைவர்களுடைய மாணவர்களாக நாங்கள் அரைநூற்றாண்டு காலம் பாடம் படித்து வந்திருக்கிறோம். எனவே அவர்களுடைய பாதையில் மாறாமல் செல்கிற போது எங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக வரும், இருக்கும். இதில் கமலஹாசனை எந்த இடத்திலும் நாங்கள் வைத்து பார்க்க முடியாது. அவருடைய அக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, புற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அவரை நாங்கள் ஒருபோதும் புரட்சித் தலைவரை போல, புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை போல, எடப்பாடியாரை போல நாங்கள் அவரை வைத்து பார்க்க முடியாது. வேதாரண்யம் தொகுதி வாழ் வாக்காளர் தொகுதிகளுக்கு முதலில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வழக்கத்தையும் சேர்த்தே தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாரண்யம் தொகுதியில் அடிப்படை தேவைகள் என்பது கிட்டத்தட்ட 100% செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து நான் சொல்வது 100% என்பது கட்டமைப்பு துறைமுகம் என்று சொன்னால் மீன் திருமணம் உண்டு, 150 கோடி உண்டு, 100 கோடி உண்டு. பெண்களுக்கு வேலைவாய்ப்பு தருவதற்கு 21,000 பெண்களுக்கு வேலைவாய்ப்பு தருவதற்கு வேத ஆயத்தாடி பூங்கா ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. அரசு தொடங்குவதற்கு முன்பாகவே தனியார் கொள்வதை கம்பெனிகளை தொடங்கிவிட்டார்கள், உற்பத்தியை தொடங்கிவிட்டார்கள், பெண்களுக்கு வேலை வழங்கப்பட்டு வருகிறது, இது பணி தொடர்ந்து. அதே போல 1,000 கோடியை மெகா பெற்பார் தொடங்காததற்கு முதலமைச்சர் ஆணையம் கொடுத்தார்கள். நிலம் எடுக்கப்பட்டுவிட்டது, கையக நிலம் ஒப்படைக்கப்பட்டுவிட்டது அந்த துறைக்கு. அதில் முதல்கட்டமாக 450 ஏக்கர் நிலத்தில் 150 ஏக்கரை முதல்கட்டமாக எடுத்துக்கொண்டு பணிகளை தொடங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. அதே போல் சாலைகள், பாலங்கள், கல்லூரிகள், ஐடிஐ கல்லூரிகள், அதுபோல் மீன்வளக் கல்லூரி, அனைத்து வகை உதவிகளும் செய்து வருகின்றன.
அவர்கள் எங்களுடைய வாக்காளர் குடும்பத்தை எதிர்பார்த்ததை விட கூடுதலாக நாங்கள் செய்திருக்கிறோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இருந்தாலும் இது கட்டமைப்பு பணிதான். இதற்கு பிறகு நான் வெற்றி பெற்று அம்மாவுடைய அரசு அமைந்து அமைகிற பொழுது நான் அந்த மக்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு இளைஞர்களையும் ஐஏஎஸ் படிக்கிறேன், ஐபிஎஸ் படிக்கிறேன், ஐசிஎஸ் படிக்கிறேன், ஐஆர்எஸ் படிக்கிறேன், ஐஎஃப்எஸ் படிக்கிறேன், எழுதப்படுகிற தேர்வுக்கு நானே சொந்த முயற்சியில் அவர்களுக்கு பயிற்சி மூலம் அமைத்து நான் இருக்கிறேன். அதே போல் முதியோருக்கு குழந்தைகள் கவனிப்பாரற்ற முதியவர்கள் குழந்தைகள் எதிர்ப்பார்கள் என்று சொன்னால் அவர்களை எடுத்து நாமே அவர்களுக்கு முகா ஒரு இல்லம் அமைத்து அவர்களுக்கு பேணி பாதுகாப்பது என்ற முயற்சியில் மேற்கொள்ள இருக்கிறேன். அதே போல் விவசாயத்தில் இன்றைக்கு தாழ்வான பகுதியாக இருப்பதால் விவசாயிகள் தொடர்ந்து பாதிக்கப்படுகிறது. அதோட வேளாண் ஆராய்ச்சியாளர்களோடு நிபுணர்களோடு கலந்து பேசி இந்த தாழ்வான பகுதியில் அதிகமாக வளரக்கூடிய அதிக விளைச்சல் தரக்கூடிய நெல்லை கண்டுபிடித்து அவர்கள் விவசாயிகள் தொடங்குவதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ள இருக்கிறேன். அதே போல் இயற்கை விவசாயம் வருங்காலத்தில் அவசியப்படுகிறது. இப்பொழுதே கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் கூட அதன் போதவில்லை. நிரம்ப இயற்கை விவசாயத்தையே செய்ய வேண்டும் என்ற அளவுக்கு ஊக்கப்படுத்தி அதற்கான வசதிகளை செய்து கொடுத்து அந்த உற்பத்திக்கு அதிக விலை கிடைப்பதற்கான சந்தையையும் ஏற்படுத்தி கொடுத்து விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய அந்த நிகழ்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் என்னிடத்தில் இருக்கிறது. இதுபோன்று ஒவ்வொரு வகையிலும் நம்முடைய ஒவ்வொரு தனி நபரையும் உயர்த்தி பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட ஆசை. நற்பணியில் மென்மேலும் சிறக்க வாழ்த்துக்கள் சார். ஹாட்ரிக் வெற்றியை வாழ்த்துக்கள் சார்.